पूर्णी वा 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 चिति இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க வேண்டியது. நீ வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணதும் அத கேன்சல் பண்ணிட்டு நான் வீட்லயே இருக்கேன். ஏன் சித்தி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணீங்க? நீங்க போயிரலாம்ல. எனக்கு அந்த ஃபங்க்ஷனை விடவும் நீதான் முக்கியம். மா. ஆ, வா கௌதம். மா, யார் இவங்க? பூரணி ஹாய் தம்பி நேர்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி சரி வா சாப்பிட்டுட்டே பேசலாம் ஆ இருக்கட்டும் சித்தி இனிமே இதுவும் என்னோட வீடு தானே அடிக்கடி இங்க வரதன்ன போற அப்ப சாப்பிட்டுக்கறேன் சரி வா உட்கார்ந்து பேசுவோம் அம்மா சித்தப்பா எங்க சித்தி ஆபீஸ் போயிட்டாரா இல்லம்மா ரூம்ல தான் இருக்காரு ஏதோ முக்கியமான ஜூம் மீட்டிங்ல இருக்காரு ஓ சித்தி நான் உன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே அதெல்லாம் நினைச்சுக்க மாட்டேன் என்னன்னு கேளு இல்ல நீங்க சின்ன வயசா இருக்கீங்க சித்தப்பாக்கு வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஏய் கௌதம் இத பத்தி என்கிட்ட கேட்காத ஆளு உன் அக்கா பூரணி தான் நினைச்சேன் இப்ப அவளும் கேட்டுட்டா அம்மா அக்கா தானே கேக்குறங்க சும்மா சொல்லுங்க பூரணி எனக்கும் உன் சித்தப்பாவுக்கும் 10 வயசு வித்தியாசம் அப்ப நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன் உன் சித்தப்பா பிசினஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அப்ப ஒருத்தர ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதான் நான் வீட்லயே சொன்னேன்ல எங்களுக்கு வயசு தடை கிடையாது ஜாதி தான் தடையா இருந்துச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி அதை விடு இப்போ உன் கதைக்கு வருவோம் உனக்கு ஏதோ டெஸ்ட் வைக்க போறேன்னு சொன்னாங்களே அதுல நீ பாஸ் ஆயிட்டியா இல்லையா பாஸ் பண்ணிட்டேன் சித்தி ஆனா அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா தோ என் கைய பாருங்க ஏய் பூரணி என்ன இதெல்லாம் கையெல்லாம் இப்படி கொப்பளம் கொப்பளமா இருக்கு எதனால இப்படி ஆச்சு என்ன டெஸ்ட் பண்றங்கற பேர்ல மூட்டை மூட்டையா துணிங்களை கொண்டு வந்து போட்டு என்ன துவக்கி வச்சிட்டாங்க சித்தி என்ன இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றாங்கன்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் உங்களை பார்க்கிறதுக்கே வந்தேன் இது என்ன அநியாயமா கொடுமையா இருக்கு டெஸ்ட் வைக்கிறதுனா இப்படி கொடூரமா வைப்பாங்களா அத நான் உங்ககிட்ட சொன்னல சித்தி அந்த செவந்தி படு மோசமானவன் செவந்தியா அந்த செவந்தி ஈவ இறக்குமே இல்லாதவ சித்தி அக்கா என்ன கௌதம் செவந்தின்னு சொன்னீங்கல்ல அப்பாவோட பிரியாணி பிசினஸ் பண்றாளே அவளா அவளேதான் கௌதம்